அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி டிஎன்எஸ்ஆர்பி தாலுகேசியில் கேட்க வாய்ப்புள்ள 10ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வேதியியலிருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கருதியவர். ஃபஸ்ட்டு பருப்பொருளை பற்றி கியூமு 400ல் பார்த்தோம் அப்படின்னா, டெமோக்ரட்டிஸ் அவர் வந்து கொள்கை வெளியிட்டிருப்பார். இதை சொன்னது யார் அப்படின்னா, டெமோக்ரட்டிஸ் தான். ஓகேவா? பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அணுக்களாக ஆனது அப்படின்னு சொன்னது டெமோக்ரட்டிஸ். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை. ஸோ தனிமம் அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்களால் இருந்தால் தான் தனிமம். ஸோ தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு தனிமம். அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன தனிமம் இருக்கும், அணுக்கள் இருக்குன்னா தங்கத்தோட அணுக்கள் தான் இருக்கும். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டால்டன். ஸோ டால்டனின் அணுக்கொள்கை கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்கள் ஆனவை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டால்டன் அணுக்கொள்கை எந்த வருடம் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை. அப்போ கேத்தோடு கதிர், எதிர்மின் கதிர், எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் மூணுமே என்னதானா, ஒன்று தான். கேத்தோடு கதிர்கள், எதிர்மின் கதிர்கள், எலக்ட்ரான்கள், இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஜே ஜே தாம்சன். இந்த ஜே ஜே தாம்சன் எந்த வருடம் இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், ஆனோடு, ஆனோடு கதிர் அப்படின்னா நேர்மின் வாய் கதிர்கள் அல்லது புரோட்டான். ஸோ மூணு நேம் இருக்குது, ஆனோடு, நேர்மின் கதிர்கள், புரோட்டானை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டுஸ்டின். அடுத்த கேள்வி பாருங்கள், மின்சுமையற்ற நியூட்ரான்களை. அப்போ நியூட்ரான்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மின்சுமை கிடையாது. மின்சுமையற்ற நியூட்ரான்களை 1932 இது ஒரு க்வெஸ்சன், எந்த வருடம் நியூட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1932. இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா சாட்விக். நியூட்ரான்கள் கண்டுபிடித்தது சாட்விக். எந்த வருஷம் அப்படின்னா 1932 மின்சுமையற்ற துகள். அடுத்து பாருங்கள், 6வது கேள்வி, 1911 அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படும் அப்படின்னு விளக்குனது யார். அதாவது அணுவில் மையத்தில் செறிவு நிறைந்த கடினமான ஒரு பொருள் இருக்குது, அதுதான் உட்கரு அப்படின்னு கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்டு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1911. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹென்றி பெக்கர். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கர். அடுத்து பாருங்கள், ரேடியத்தை கண்டுபிடித்தவர் ஐரி க்யூரி. ரேடியத்தை கண்டுபிடித்தது ஐரி க்யூரி. சரி, யார், மேரி க்யூரி. எஃப்டபிள்யூ ஜோலியட்டு, அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேடியத்தை கண்டுபிடிச்சது மேரி குயிரி, அப்புறம் பியர் குயிரி, அவர் கணவர் அப்படிதானே. சரி, எஃப்டபிள்யூ ஜோலியட் வந்து கண்டுபிடிச்சிப்பாரு செயற்கை கதிரியத்தை. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அணியன் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. ஸோ அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னிச்சையாக என்ன பண்ணும், ரேடியேஷனை வெளியிடும். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா யுரேனியம். ஓகே நண்பர்களே, ஸோ நம்முடைய பயிற்சி மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த 750 ஃபோஸ்ட் எஸ்ஐ கால் ஃபார் பண்ணுவாங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான் உண்மையிலே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கணும், கொஞ்சம் நல்லா தீவிரமாக படிக்கணும். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 நாளில் 50 டெஸ்ட். நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா?
இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 தேர்வுகள் இல்லாமல் 5 இங்கிலீஷ் டெஸ்ட்டு, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தனித்தனியாக உங்களை டெஸ்ட் வைப்போம். அடுத்தது 5 தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்தது 5 ஃபுல் டெஸ்ட்டு, 140 கேள்விகள் அடங்கிய ஃபுல் டெஸ்ட். இது கூடுதலாக உங்களை வந்து நம்ம நடத்துகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல், தமிழ் பாலிட்டி சயின்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லா மெட்டீரியும் உங்களுக்கு பிடிஎஃபாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டெஸ்ட் பேஜ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3/7/2023. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், டெக்டினேத்தின் அணியன். ஸோ பாருங்கள், டெக்டினேத்தியம் எதுக்கு சொல்கிறோம் இந்த டெக்னீட்டியம் அப்படின்னா, அணியன் 82 விட அதிகமாக உள்ளது கதிரியகத்தை வெளியிடும். இதில் வித்தியாசமாக பார்த்தோம்னா இந்த டெக்னீட்டியம் அணியன் பார்த்தோம்னா 43 தான், ஆனால் என்ன பண்ணுது, கதிரியகத்தை வெளியிடுது. அடுத்து பாருங்கள், புரோமித்தியம் இதோட அணியன் என்ன அப்படின்னா 61. இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா கதிரியகத்தை வெளியிடு. அடுத்து பாருங்கள், செயற்கை கதிரியகத்தை கண்டுபிடித்தது யார், செயற்கை கதிரியகத்தை கண்டுபிடித்தது ஐரின், கியூரி மற்றும் எஃப்டபிள்யூ ஜூலியட். அடுத்து பாருங்க, கதிரியகத்தின் தொன்மையான அழகு. ஸோ கதிரியகத்துக்கு 3 அழகு இருக்கு, தொன்மையான அழகு, எஸ்ஐ அழகு, ஆல்ஃபா பீட்டா கதிரிகளை வெளியிட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு அழகு, ஓகேவா? ஃபஸ்ட்டு கதிரியகத்தை தொன்மையான அழகு பாருங்க, கியூரி. ஒரு கியூரினா என்ன அப்படின்னா, அது ஒரு வினாடிக்கு 3.7×10^10 என்ற அளவில் சிதைவுகளை வெளியிட்டுச்சு அப்படின்னா அது ஒரு கியூரிக்கு சமம். ஒரு கியூரி தோராயமாக 1 கிராம் ரேடியம் எவ்வளவு சிதைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, 1 கிராம் ரேடியம் 226. ஸோ பாருங்கள், ஒரு கியூரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ரேடியம் 226, 1 கிராம் அளவுள்ள ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவுக்கு சமம் தான் என்னது, ஒரு கியூரி. அடுத்து பாருங்கள், கதிரியகத்தின் பன்னாட்டு அழகு, எஸ்ஐ அழகு பார்த்தோம்னா என்னது, பெக்கோரல். அடுத்து பாருங்கள், எந்த வருடம் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டது, அமெரிக்கா வந்து என்ன பண்ணுச்சு ஜப்பான் மீது, ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மீது என்ன பண்ணுச்சு அணுகுண்டு வீசப்பட்டது, எந்த வருஷம் பண்ணால், 1945 ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 9. அடுத்து பாருங்கள், காமா மற்றும் எக்ஸ் கதிரிகளால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அழகு, ரான்ஜன், ஓகேவா? கியூரின்னு ஒரு அழகு இருக்குது, அடுத்தது பெக்கோரல்னு ஒரு அழகு இருக்குது. அடுத்து பாருங்கள், யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருகளாக பிளவுற்று சில நியூட்ரான்களின் ஆற்றலையும் வெளிப்படுத்தியது என்பதனை 1939 கண்டுபிடித்தது யார் அப்படின்னா, ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன், அதாவது அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தது இவங்க தான், ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன். அடுத்து பாருங்க, ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டது, அதுக்கு என்ன பேர், 2 குண்டு வீசினாங்க, ஃபஸ்ட்டு குண்டுக்கு லிட்டில் பாய், அடுத்தது ஃபேட்மேன், ஓகேவா? இந்த லிட்டில் பாய்க்கு ஒரு எரிபொருள் பயன்படுத்தியிருப்பாங்க, ஃபேட்மானுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு எரிபொருள் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அணுக்கரு இயற்பியலில் சிறு துகள்களின் ஆற்றலை அளவிடும் அகலகு பார்த்தோம்னா எலக்ட்ரான் வோல்ட், என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட், ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1.602 × 10^6
minus 19 joule. Okay, va. One electron. அடுத்து பாருங்க எலக்ட்ரான் வோல்ட்டோட மிகப்பெரிய அளவு தான் என்னன்னு பார்த்தோம்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 100 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம். அடுத்து பாருங்க அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல், ஒரு அணுக்கரு பிளவு நடந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்வளவு ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து பாருங்க நிறை ஆற்றல் சமன்பாடு, இதை கூறினது யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். என்ன சமன்பாடு அப்படின்னா E=mc². அடுத்து பாருங்க ஒளியின் திசைவேகம், அடுத்து பாருங்க ஒளியின் திசைவேகம் எவ்வளவு அப்படின்னா 3×10^8 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, 3×10^8 மீட்டர் பர் செகண்ட். சரி இதில் பாருங்க ஒரு கரெக்ஷன் ஒன்று, ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 10^6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம். ஓகேவா, அடுத்து பாருங்க இரண்டாவது உலக போர் என்பது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டு. ஹிரோஷிமா நாகசாகி, ஹிரோஷிமா மேலே லிட்டில் பாய், நாகசாகி மீது ஃபேட்மேன். எப்போ ஆகஸ்ட் 9 1945 இரண்டாம் உலக போரின் போது. ஓகேவா, அடுத்து பாருங்க 28வது கேள்வி, இரண்டாம் உலக போரின் போது நாகசாயில் வீசப்பட்ட அணுகுண்டு என்ன வெடிப்பொருள் உள்ளகமாக கொண்டுச்சு அப்படி பார்த்தோம்னா புளுட்டோனியம். சூரியனில் நடைபெறும் வினை, சூரியனில் எப்படி வெப்பம் உருவாகுது அப்படின்னா அணுக்கரு இணைவு வினை. என்னென்ன அணுக்கள் இணையுது அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம் ரெண்டும் இணைஞ்சு தான் என்ன ஆகுது சூரியனில் எப்போ உருவாகுது. அடுத்து பாருங்க ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா அணுக்கரு பிளவு. அடுத்து பாருங்க ஐசோடோப்புகளின் பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக கேட்பாங்க. பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுது பாஸ்பரஸ், அடுத்து பாருங்க இதயத்தை சீராக்க பயன்படுவது, இதயத்தை சீராக்க பயன்படும் ஐசோடோப்பு பார்த்தோம்னா சோடியம் Na-24 சோடியம். அடுத்தது முன்களத்து கலலை நோய் அப்படின்னா என்னதான் அயோடின், இது என்ன முக்கியம்னா இந்த எண்ணு தான் முக்கியம் 132. அடுத்து பாருங்கள் இரத்த சோகையை அடையாளம் காண குணப்படுத்தவும் பயன்படும் ஐசோடோப்பு இரத்த சோகை பார்த்தோம்னா Fe-59 இரும்பு ஐசோடோப். அடுத்து 35வது கேள்வி, தோல் சிகிச்சையில் பயன்படுவது எது, அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32 தான் தோல் சிகிச்சை. அடுத்து தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப்பு பார்த்தோம்னா கோபால்ட் 60, அடுத்தது தங்கம் 198, இது ரெண்டும் யூஸ் ஆகும். ஓகேவா, அடுத்தது வானூர்திகள், ஸோ ஏரோப்ளேன் அதெல்லாம் கொண்டு போகிற சுமைகளில் வெடிப்பொருள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐசோடோப்பு பயன்படுது என்னன்னு பார்த்தோம்னா கலிஃபோர்னியம் 252. அடுத்து பாருங்க தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வையாக பயன்படும் ஐசோடோப்பு, திடீர்னு ஒரு ஃபேக்டரியில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுற ஐசோடோப்பு பார்த்தோம்னா அமர்சியம் 241. அடுத்த கேள்வி பாருங்கள் நமது பூமியோட தோராயமான வயது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.54×10^9 ஆண்டுகள், இதுதான் நம்ம பூமியோட வயது. ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பு பாதுகாப்பான அளவு எவ்வளவு இருக்கணும்
20 மில்லி சிவட் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சுன்னா இது பாதுகாப்பான கதிரியக்கம். அடுத்து பாருங்கள் கதிர்வீச்சின் அழகு, கதிர்வீச்சு எந்த அழகில் அழகப்படுது அப்படின்னா ராஞ்சன். அடுத்து கேள்வி பாருங்கள் ராஞ்சன் அலைகள் குறிப்பிடும் பொழுது கதிர்வீச்சு ஒரு வாரத்திற்கு எவ்வளோ இருக்கணும், அது எவ்வளோ நாள் சேஃப்டியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 மில்லி ராஞ்சன் அப்படிங்கிற அளவில் இருக்கணும். அடுத்து பாருங்கள் ரத்த புற்றுநோய் ரேடியேஷன் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மேலே போகிறப்ப ரத்த புற்றுநோய் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ராஞ்சன், 100 மில்லி ராஞ்சன் அப்படிங்கிறது வேற, 100 ராஞ்சன் அப்படிங்கிறது வேற. அடுத்து பாருங்கள் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் என்னென்னு பார்த்தோம்னா டோசிமீட்டர், டோசிமீட்டர். அடுத்து பாருங்கள் எக்ஸ் கதிர் மற்றும் காம கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் என்ன உடை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அழிவினை ஆழ்ந்து கொள்ளலாம், அதாவது என்ன டிவைஸ் அப்படின்னா டொசிமீட்ரு, அதிலே கையடக்க டொசிமீட்ரு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ரேடியேஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அணுக்கர் உலை அமெரிக்காவில் சிக்காகோவில் எப்போ கட்டப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு அணுக்கர் உலை எங்கே கட்டப்பட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவில் சிக்காகோவில் 1942 கட்டிருக்காங்க. அணுக்கர் உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள், எரிபொருள் என்ன எரிபொருள் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம். அடுத்து பார்த்தோன்னா உயர் ஆற்றல் கொண்ட நீட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நீட்ரால் குறைப்பதற்கு பயன்படுவது எது, தனிப்பான். ஓகேவா, எது பயன்படுது அப்படின்னா தனிப்பான் தான் பயன்படுது. ஸோ இந்த தனிப்பானாக எது பயன்படுது செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபைட்டு கனநீர். பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் கலையாக பயன்படுவது, ஸோ அணுக்கர் உலையில் கட்டுப்படுத்தும் கலையாக பயன்படுது பார்த்தீங்கன்னா போரான் மற்றும் காட்மியம், போரான் மற்றும் காட்மியம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ இன்னும் நிறையா கேள்வி இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அதை பார்ட் டூவில் பார்ப்போம், கடைசியாக 51வது கேள்வியோடு முடிச்சுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.